எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிவாரண உதவி தருவதாக கூறி வடசென்னை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சுண்ணாம்பு கால்வாய் கண்ணகி நகரில் அளவுக்கு அதிகமான கூட்டத்தை கூட்டியதாக கூறப்படுகின்றது. கூட்டத்தில் போதுமான பாதுகாப்பு இல்லாததால் நிவாரண உதவி வாங்க வந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது சிறுமி கூட்ட நெரிசலில் சிக்கி பலியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சிறுமியின் குடும்பத்தாருக்கு இழப்பீடு வழங்க கோரியும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 100 நாள் வேலை செய்யறோம். நான் எங்க வீட்டுக்காரன் என் பாப்பா வந்தது எங்களுக்கு தெரியாது, டோக்கன் போயிருக்காங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஒரு மயக்காட்சி எப்படி ஒரு குழந்தை செத்துரும் நீங்க சொல்லுங்க. சரி, மழைக்காட்சியாக கூட வீழ்ந்தா கூட இருக்கட்டும், மழைக்காட்சி வந்து எப்படி பல்லு உடையும், அங்கே கைத்தாண்டை எப்படி தொண்டை வீழ்ந்து வீங்கியிருக்கு, வாயில் ரத்தம் வந்திருக்குது, டைம் தெரில என்னான்னு. காவல்துறையில் தான் இப்போ அதை அப்படியே வீழ்ந்து இறந்துடுச்சு, மயக்காட்சி வீழ்ந்துச்சு இறந்துச்சுன்றாங்க. அது எப்படி மயக்காட்சி வீழ்ந்துடும், பல்லுலாம் உடஞ்சிருக்குல்ல என் குழந்தைக்கு. நான் என்ன சொல்கிறது, எனக்கு எதுவுமே தெரியல சார். நான் எதுவும் படித்ததெல்லாம் கிடையாது சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். நீங்கள் இதை கூப்பிட்டீங்க, நான் குறைய வந்து சொல்கிறேன். என் குழந்தை எப்படி இப்போ, எனக்கு 12 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து என் குழந்தை பிறந்திருக்கா. எங்கள் வீட்டை உடனே போய் கேளுங்க, யாருக்கிட்டையும் என் குழந்தை யார் பேச்சுக்கும் போக மாட்டான், அவள் பாட்டு அவள் இருப்பா. எனக்கு எதுவும் சொல்ல தெரியலையே, எனக்கு என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்கிறது, என் குழந்தை தான் எனக்கு வேணும். எனக்கு 12 வருஷம் குழந்தை இருந்தால் என் குழந்தை பிறந்து இப்போ என் குழந்தையே இல்லாமல் இருக்குது. எனக்கு நான் என்ன பண்ண முடியும். அந்த கூட்டத்தில் அந்த குழந்தை வந்து எல்லாரும் மிதித்து இறந்துருக்கு. ஆனால் காவல்துறை என்ன சொல்லுது, ஃபிக்ஸு வந்து மர்ம முறையில் இறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மர்ம முறையில் பொதுமக்கள் முன்னாடி பொது இடத்துல இறந்துருக்கு அந்த குழந்தை மிதிக்கப்பட்டு. அது எப்படி இந்த காவல்துறை வந்து மர்ம முறையில் இறந்துச்சுன்னு சொல்லி இந்த நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம், ஃபிக்ஸு வரல, பொதுமக்கள் முன்னாடி அந்த குழந்தை வந்து மிதிப்பட்டு இறந்துருக்கு. இதுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷை வந்து உடனடியாக கைது செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இறந்த மாணவியோட குடும்பத்திற்கு இந்த தமிழக அரசாங்கம் 25 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு வழங்கணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். முதல் குறைவு மாவட்ட ஆட்சியர் முன்பு நடத்தணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். 6 நாள் கஷ்டத்தில் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிற மக்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தலைவர் வர்றாரு நிவாரணம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே அனுமதி இல்லாமல் காவல்துறையினுடைய பாதுகாப்பு போதுமான பாதுகாப்பு இல்லாமல் இங்கே வந்து கூடியிருக்கிறாங்க. இந்த ADMK-னுடைய தலைவர்களுக்கு நாங்கள் நேரடியாக சொல்கிறோம், 2015 ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்ட இவர்கள் நிவாரணம் கொடுக்கறதுக்காக பெரிய கூட்டத்தை வந்து இவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கி கூட்டத்தை திரட்டி நிறுத்தி 14 வயசு பொண்ணு, படிக்கிற பொண்ணு, பள்ளிக்கூடத்து பொண்ணு, 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு, நிவாரணம் வாங்குறதுக்காக நின்ன பொண்ணு நசுங்கி அதே இடத்துல செத்து போயிருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு FIR வழங்கப்படலை, என்ன செக்ஷன் போட்டிருக்கிறாங்கன்றது சொல்லப்படலை. எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி உண்மையை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உண்மையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். நிச்சயமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடருவோம்.